Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will talk about your வீட்டோட போர்டிகோல அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஸ்லோப்ல ரிவர்ஸ்ல ஏத்திட்டு வந்து எப்படி உங்க காரை உள்ள வந்து பார்க் பண்ணனும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா ஒரு டெமோவோட இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க் பண்ண போற அந்த பார்க்கிங் வந்து எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ரைட் சைடுல பார்க்கலாம். ஒரு ஸ்லோப் வந்து அங்க இருக்கு இல்லையா? இந்த வீட்டுக்குள்ள தான் இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போய் பார்க் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரோட் வந்து மொத்தமே வந்து ஒரு 20 ஃபீட் வைட் தான் இந்த ரோட். அதே மாதிரி இது வந்து ஒரு டெட் எண்ட். அப்போ நீங்க ஃபார்வர்ட்ல ரொம்ப தூரம் போய் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. நம்ம பார்க் பண்ண போற வீடு தான் வந்து லாஸ்ட் வீடு. இன்னொன்னு அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படினா நிறைய கொஞ்சம் டேமேஜ் ஆன ஒரு பிட்டு மாதிரியே ஒரு லிட் எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு காம்ப்ளிகேஷன் வந்து இங்க இருக்கு. இதுக்குள்ள நம்ம எப்படி பார்க் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பார்க்கிங்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி போக போறீங்க. ஃபார்வர்ட்ல அந்த பார்க்கிங்க்கு ஒட்டி நீங்க எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அந்த ஸ்லோப்பை ஒட்டி வந்து நீங்க போகணும். ரைட், இப்போ நம்ம ஃபார்வர்ட்ல நம்ம போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபார்வர்ட்ல இப்படியே போறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா க்ளோஸாக வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். உங்கள் பார்க்கிங்க்கு ஒட்டி வந்து இந்த மாதிரி போங்க. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் ஒட்டி போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ளோஸாக போங்க. இப்போ வந்து கார் வந்து கொஞ்சம் டயகனலாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெடி பண்ணிக்கிறோம். லெஃப்டில் போய் இந்த மாதிரி காரை வந்து ஸ்டெடி பண்ணியாச்சு. ஓகே ரைட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் இதில் முன்னாடி போகணும் அப்படின்னா உங்களோட பார்க்கிங் இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கிங்கில் எக்ஸ்ட்ரீம் எண்டு இந்த பில்லர் இருக்கு இல்லையா, அந்த பில்லரோட எட்ஜு வந்து இந்த மிரரோட பாட்டம், அது மீன் இந்த மிரரும் அந்த பில்லரும் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் முன்னாடி போயிடணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு ஓரளவுக்கு இது ரெண்டுமே வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி உள்ளேருந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகே, லெஃப்ட் சைடு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதே ஃபஸ்ட் கியரில் உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் முன்னாடி போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் முன்னாடி போகணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம இப்போ முன்னாடி போகிறோம். ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் இந்த இதே ஸ்டேரிங்கில் வந்து முன்னாடி போக முடியுமோ முன்னாடி போய்க்கணும். இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்துக்கணும், செவருக்கு ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா அங்கே போய் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இப்போ வந்து நமக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ இடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த வைப்பர் இருக்கு இல்லையா, இந்த வைப்பரை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ரண்ட் ஜட்மெண்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவர்ஸ் போட போகிறேன். ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு. ஸ்டேரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் சைடுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கிற கார் வந்து இப்படி தான் நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். ஓகே, அப்போ நம்ம பேக் சைடு போர்ஷன் வந்து ரைட் சைடு திரும்பணும், அதனால இப்போ ஸ்டேரிங் வந்து ரைட் சைடு ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டேரிங் சாரி கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறேன், பிரேக்கை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறோம். பண்ணும்போது இங்கே நீங்கள் லெஃப்ட் மிரரை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம வந்து கரெக்டாக உள்ளே போகிறோமா, ஏன்னா இது ஒரே ஷாட்டில் நம்மளால் உள்ளே போக முடியாது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நமக்கு இன்னும் வந்து அந்த சைடில் இருக்கிற பில்லர் வந்து நம்ம கண்ணுக்கே வந்து இன்னும் தெரியல. ஸோ இப்படியே நம்ம ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடு நம்மளோட பார்க்கிங் நல்லா தெரியுது, லெஃப்ட் சைடில் நமக்கு இன்னும் தெரியவே ஆரம்பிக்கலை. ஓகே, ஸ்டில் நம்ம அப்படியே பேக்கில் வந்து முன்னாடி பின்னாடி வந்து போகிறோம். நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த என்ன பண்ணணும், இந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக இந்த மாதிரி ரிவர்ஸில் இப்படி போயிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு நல்லா தெரியுது நான் வந்து ஸ்லோப்பில் வந்து ஏற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் நான் வந்து அப்படியில் போனேன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த வாலில் போய் நம்ம இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு ரொம்ப கேப் கம்மியாக இருக்குது, அதே இது இந்த சைடு பாருங்கள் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே ஸ்டேரிங்கை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல் ரைட்டில் இருந்தோம், அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்து இப்படி ஒடிச்சுக்கோங்க. அப்போ கார் வந்து என்ன ஆகும், இப்படி ஃபார்வர்டில் இந்த மாதிரி போகும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போது ஸ்டில் ஆப்போசிட் சைடில் ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின்னாடி போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், அங்கே வந்து நல்ல ஒரு கேப் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது, இங்கே வந்து கேப் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி டயகனலாகவே இப்படி உள்ளே போங்க. அங்கே நீங்கள் பார்க்கலாம், கொடுத்தா தான் வந்து வண்டி வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். மேடில் ஆஃப் கிளச்சில் டியூன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு நமக்கு ஈக்குவலாக கேப் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின்னாடி போகிறேன். ஸ்டேரிங்கை வந்து வெஹிக்கிளை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க.
இங்கே நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து பின்னாடி ஏறி போயிட்டுருக்கு. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது, அந்த பக்கம் கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஸ்டேரிங் அப்படியே ஸ்லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ஸோ அங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்துட்டே வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கேப் தேவைப்படுது, அதனால் ஃப்ரண்ட்டில் நல்லா வெளியே வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ரிவர்ஸு. இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம், ஓரளவுக்கு நம்ம சென்டரில் இருக்கோம். அதனால் ஸ்டேரிங்கை ஸ்டெடியாக வந்து அப்படியே ரிவர்ஸில் வச்சு என்ன பண்ணுங்கள், அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டரை ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளச்சை வந்து ஹாஃப் கிளச்சை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பேக் வீல் வந்து கம்ப்ளீட்டாக ஏறிடுச்சு, இப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து ஏற ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே ஹாஃப் கிளச்சில் வச்சு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து டயகனலாக போனோம் அப்படின்னா அந்த செவரில் போய் இடிப்போம். ஸோ அதனால் லெஃப்ட்லேயும் பார்த்துக்கணும், இங்கே ரைட்லேயும் பார்த்துக்கணும். இங்கே வந்து அடுத்து ஒரு ஸ்லோப் இருக்குது, அந்த ஸ்லோப்புக்கும் மேலே ஏறும் வரைக்கும் இப்படி வந்துட்டு அப்புறமா ஸ்டேரிங் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போது கம்ப்ளீட்டாக கார் வந்து பின்னாடி ரிவர்ஸில் வந்து உள்ளே வந்துருச்சு. இன்னொரு ஸ்லோப்புக்கும் நம்ம மேலே ஏறுறோம், மேலே ஏறி இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நின்னாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள், நமக்கு நல்ல கேப் இருக்குது. ரைட்டில் பாருங்கள், ஆள் நடக்கிற அளவுக்கு கேப் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வண்டியை வந்து இப்போ பார்க் பண்ணிட்டோம், ரைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஹாஃப் கிளச்சில் ரிவர்ஸில் எப்படி மேலே ஏறுறது, அது வந்து முதல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஹாஃப் கிளச்சில் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், கிளச்சையும் ஆக்சிலேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் மேலே ஏறணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த கண்ட்ரோலை நல்லா நீங்கள் பழகிக்கிடணும். ஓகே, முதல் வந்து ஒரு 4-5 தடவை ஆஃப் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சரியாகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸில் வந்து அப்படியே உள்ளே வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வண்டியை வந்து எப்படி வெளியில் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் கியர் போட்டு தான் நம்ம போக போகிறோம். மோஸ்ட்லி இந்த வெளியில் போகிறதுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவை இருக்காது. நீங்கள் பிரேக்கையும் கிளச்சையும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டில் வந்து போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறேன், கார் வந்து மூவ் ஆகுது. பிரேக்கை ஜஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து கீழே இறக்கணும். ரொம்ப ஸ்லோ ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பம்பர் வந்து ரோடில் போய் தட்டிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு இல்லையா, அதனால். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து முன்னாடி இப்படி இறங்குது, ஒரு பாயிண்ட்டில் வந்து அப்படி இறங்குறது நிற்கும். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃபீல் தெரியும். இப்போ வந்து இப்படி இறங்கி வீல் வந்து ரோடில் போய் லேண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். லெஃப்டில் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து பில்லர் பக்கத்தில் வர்றோமா என்னங்கிறத பார்த்துட்டு அப்படியே லெஃப்டில் இப்படி போனீங்கன்னா இப்படி கீழே இறங்கிடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி இருக்குது, அதில் இடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஃபார்வேர்டில் இது மாதிரி போய் லேண்ட் ஆகி இப்போ வெளியில் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரிவர்ஸில் எப்படி வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்லோப் பார்க்கிங்கில் ஏறி உள்ளே போய் பார்க் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.